ஆத்தோட நடுவில் மண்டபம் இது இருக்குது, ஏதோ அழகுக்கு கட்டி வச்சிருக்குன்னு மட்டும் நினைக்காதுங்க, பயன் தெரிஞ்சிச்சுன்னா ஆடி போவீங்க. வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கும்போது தாமிரபரணியில் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வெள்ள அபாயங்களை அறிவியல் பூர்வமாக அறிந்து கொண்டார்கள். அதுதான் சங்கு கல் மண்டபம். அப்போ இந்த மண்டபம் எதற்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? தாமிரபரணி ஆற்றோட மையத்தில் இந்த சங்கு கல் மண்டபம் இருக்குது. மூன்று பக்கம் திறந்த வெளியுடனும் தண்ணீர் வரும் எதிர்பக்கம் கல் சுவரால் அடைக்கப்பட்ட மண்டபம் தான் அது. அதோட உச்சியில் வந்து கோபுரம் போன்ற சங்கமைப்பு உள்ளது. ஆற்றுல வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த மண்டபத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீர் உயர்ந்துச்சு அப்படின்னா வெள்ளத்தோட சத்தத்தால் காற்று உந்தப்பட்டு அந்த சங்கு மிக சத்தமாக ஓசவிடும். அப்போது அந்த இது வந்து வெள்ள அபாய அறிவிப்பாக மக்கள் எடுத்துக்கிட்டு மேடான இடங்களுக்கு போயிட்டு தங்களை பாதுகாத்துக்குவாங்க. வெள்ளம் மிக அதிகமாச்சு அப்படின்னா வந்து அந்த சங்கு முழுமையாக மூழ்கிடும். பின்பு வெள்ளம் வடிகின்ற பொழுது சங்கு சத்தத்தினை வெள்ளத்தால் ஏற்படுகின்ற காற்று உண்டாக்கும். அந்த சங்கோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து வெள்ள அபாயம் நீங்கியது என அறிந்து மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. பல கிராமங்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி சங்கு கல் மண்டபம் இன்று அழிந்து போய்விட்டன. அரசும் இது எதற்கு என புதுப்பிக்க மறந்துவிட்டதா? ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மண்டபங்கள் இருக்கிறது, ஆனால் ஆற்றுல வெள்ளம் வரும்பொழுது இது வேலை செய்வா என்னன்னு தெரியல. இந்த காலத்தின் இதன் பயனே பலருக்கு தெரியாது. ஏதோ அழகுக்கு தமிழன் கட்டி வைத்தான் என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது அறிவியலுக்காக மட்டுமே.